ஹாய் ஆல் கிரிக்கெட் ஸ்குவாட், வாம் வெல்கம் டு ஆல். இப்போ கோவை பிரபு 15K டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தேர்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, WSC வெர்சஸ் CBCC. இவங்க ரெண்டு பேருக்கான டாஸ் செஷன் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. இதுல CBCC டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. WSCக்காக ரெண்டு பேட்டர்ஸ் விக்கெட் வாங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்ல கமலேஷ் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்கர் வந்து பாஸ்கர் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் என்ன ஃபார்மேட்னா, 7 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறனால ரெண்டு ஃபீல்டர் தான் அவுட் சைட் சர்க்கிள் இருக்கணும். இங்க வந்து ஃபீல்டர் வந்து டீப் கவர்ஸ்லயும் மிட் விக்கெட்லயும் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐயோ குட் பால், ஸ்டம்ப் ஒட்டி வந்துச்சுன்னு சொல்லலாம். குட் பால், நல்ல ஃபேஸ்ல எடுத்துட்டு வந்தாரு. இங்க டாட் பால் நம்பர் 2, கார்த்தி டு கமலேஷ். அகைன் ஒரு சிங்கிள் கான அட்டம், எஸ் ஒரு சிங்கிள். இப்போ நான் ஸ்ட்ரைக்ல இந்த பேட்ஸ்மேன் பாஸ்கர் இப்போ ஸ்ட்ரைக் எனக்கு வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஓவரில் 3rd ஓன் ஒன் அவுட் கிடாப்பு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள் கூட கிளியர் பண்ணியிருக்காரு. சிங்கிள் பால் நம்பர் 4, ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், ஒரு ஃபுல் டாஸ், கவர்ஸில் மேலே தான் இருக்காரு. இருந்தாலும் இங்கே குயிக்காக வந்துட்டார். ஒரு சிங்கிள், நெக்ஸ்ட் ஒன், கேட்சா, குட் டேக்கன். இங்கே பேட்டில் வச்சு தான் விட்டாரு. ஒரு ஃபிளிக் மாதிரி ஆனார், ஷார்ட் ஸ்கொயர் லெக் வச்சுருந்தாங்க, கரெக்டாக கையிலேயே மாட்டிட்டாரு. விக்கெட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஓவர் எடுக்கிறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்த விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு இங்கே பவுலர் கார்த்தி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்காக பவுலர் ராகுல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே கண்டிப்பாக பவுலிங் டீமுக்காக சாதகமாக தான் போயிருக்கு. செகண்ட் பவர் பிளே ஓவர் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் போடுறதுக்காக ராகுல், ஸ்ட்ரைக்கில் கமலேஷ். மிஸ் பண்ணிருக்காங்க பவுண்டரிங்க. எக்ஸ்ட்ராஸ்ல ரன்ஸ் வரதை நம்ம பாக்குறோம். ஒயிட் பிளஸ் 4, ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பிளஸ் போயிரு போயிருச்சு. அகைன் ஃபர்ஸ்ட் ஒன் வராரு. குட் ஷாட், சூப்பரான ஒரு ஃபுல் ஷாட். ஷாட்ல நல்லா கனெக்ட் பண்ணாரு, அந்த ஷாட் நல்லா பினிஷும் பண்ணாரு. கடைசி வரைக்கும் நல்லா பார்க்க முடிஞ்ச ஒரு ஹைட்டான பேட்ஸ்மேன். பால் நம்பர் 3, குட் ஷாட், வாயர் ஃபுல் டாஸ் தான். கேப்பை ஃபைண்ட் பண்ண தவறே இருக்காரு, கரெக்டாக கையிலேயே போயிருக்கு ஃபீல்டர் கையில. இங்கே டாட் பால் நம்பர் 4, கேட்சா, ஷாட்ல கரெக்டான கனெக்ஷன் இல்லைங்க. டோ எண்ணில் படுதுன்னு நினைக்கிறேன், அது எட்ஜில் பேட்டோட எட்ஜில் பட்டுச்சு. இங்கே ஒரு சிங்கிள். அப்புறம் விக்கெட் லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் மேடி. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன், லோயர் ஃபுல் டாஸ், பவுண்டரி போயிருமா, ஃபீல்டர் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் சேவ். இங்கே விக்கெட்டில் 2 ரன்ஸ், 2 ஓவர் முடிவில் WSC 15 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கேன்னு சொல்லலாம். தேர்ட் ஓவர் பிறக்காக பால் ஒரு நவீன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் கமலேஷ், ஒரு ஃபிளிக், ஒரு சிங்கிள் தான். பால் நம்பர் 2, இங்கே ஸ்ட்ரைக்கில் மேடி. கேட்சா, சின்ன கொஞ்சம் நோண்டி விட பார்த்தாரு, கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. இது ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க அதை யூஸ் பண்ணி. பால் நம்பர் 3, குட் ஷாட், வெல் பிளேட். கடைசி வரைக்கும் பாலை பார்த்தாரு, ஷாட் கவர்ஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4, அகைன் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ரன் அவுட் கான ஆப்பர்ச்சுனிட்டி, நான் செகண்ட்ல, எஸ் சூப்பர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பால் அன்னசரி ரன், ஃபீல்டர் கையில போய் நான் சேகர் வந்து குயிக்கா இங்க வந்துட்டாரு. அதனால ஸ்ட்ரைக்கர் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை. இங்க 2வது விக்கெட்டை பாக்குறோம் WSC சைடுல. பால் நம்பர் 5, கேட்சா, ஐயோ ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு. ஒரு 2 ஃபீட் அதிகமா போச்சுன்னு சொல்லலாம். இங்க 2வது ரனுக்காக அட்டெம்ப்ட், 2 ரன்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர், வெல் பிளேட் இன்டு தி கவர்ஸ். இங்க ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் WSC 21 for 2 ஆடி இருக்காங்க. 3 ஓவருக்கு 7 ரன் பேர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4th ஓவர் பிறக்க பால் கார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், குட் ஷாட், சூப்பரான ஒரு கட் ஷாட், பவுண்டரி சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஃப்ளோ. பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சூப்பரா கட் ஆடினாரு. அது ஒரு பவுண்டரியாவும் மாறி இருக்கு, பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பால் நம்பர் 3, ஒரு லோயர் ஃபுல் டாஸ், கவர்ஸில் 2வது ரன்னுக்கான அட்டெம்ப்ட், எஸ் ஈஸி 2. பால் நம்பர் 4, அவுட் சைட் எட்ஜ். ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பால் இப்போதான் எடுத்திருக்காங்க. 2வது ரன்னுக்கான அட்டெம்ப்ட், கமலேஷ் குயிக் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன், அகைன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர், கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏர்ல, ஃபீல்டர் இருக்காரு, வெளியவே போயிருக்குங்க. 1 பவுன்ஸ் ஆர் பவுண்டரி, கரெக்டா 6 லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. 1 பவுன்ஸ்ல போயிரு, கம்பேர் பண்ணி செக் பண்ணி சொன்னாங்க. பவுண்டரி எடுத்துட்டு வராரு பேட்ஸ்மேன் அஜய். 4 ஓவர் முடிவுல WSC 34 ரனுக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ 5th ஓவர் போறக்காக பாலர் கார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வரதான் போட்டிருந்தாரு, வெறும் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து விக்கெட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து 5வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், குட் ஷாட், கரெக்டா பால் ஃபோக்கஸ் ஆகலாம், ஃபீல்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன்.
எஸ் இங்க கையிலேயே மாட்டி இருக்கு. லாங் ஆன்ல நல்லா மேல மாட்டிட்டாரு. இன்னைக்கு கொஞ்சம் பவரா கிளியர் பண்ணியிருந்தாருன்னா வெளியே போயிருக்கும். இங்க கமலேஸ்வர் நல்ல இன்னிங்ஸ், அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. லாஸ்ட்ல ஒயிட் போட்டிருந்தாரு, ரீபால் குட் ஷாட். ஒரு நோமேன்ஸ் லேண்ட்ல சூப்பரா கிளியர் பண்ணிருக்காரு. ஆனா ஃபீல்டர் வந்து குயிக்கா வந்துட்டாரு. இங்க 2 ரன்ஸ் எடுக்கிறாரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே பேட்ஸ்மேன் ஹரி. பால் நம்பர் 3, குட் ஷாட் கோஸ்பார். 6 பெரியாரு மிட் விக்கெட்ல. இங்க ஹரிஸ் சூப்பரா கனெக்ட் பண்றாரு. இந்த பால் நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு. ஸ்லாட்ல போட்ட பால். பால் நம்பர் 4, ஆஹா அகைன் ஒரு ஃபுல் ஷாட் கோஸ்பார். ஐயோ செம்ம ஃபீல்டிங் அங்க. கண்டிப்பா 2 ரன் சேவ் பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. 2 ரன் ஓடி இருந்தாலுமே அந்த ஃபீல்டருக்கு பெரிய ஒரு கிரெடிட் கொடுக்கணும். நல்ல ஒரு ஜம்ப் பண்ணி சூப்பரா எடுத்தாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர், குட் ஷாட் அடிச்சோன்னா நல்லா ஒரு ஷாட் அடிச்சாரு. நல்லா ஸ்லாட்ல வந்த பால ஸ்ட்ரைட்டா வந்து லாங் ஆன்ல போயிருக்கு. இங்க ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் WSC 46 ரனுக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த 6th ஓவர் போறதுக்காக பாலர் பூவரசன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், கண்டிப்பா ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணிரும். பால் அந்த அளவுக்கு வித்து இருந்துச்சு, டைமிங் இருந்துச்சு, சூப்பரா கிளியர் பண்ணிருக்காரு. ஷார்ட்ல தெரிஞ்சிச்சு ஒரு பவுண்டரி. ஹரி கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. பால் நம்பர் 2, கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏர்ல தான். எஸ் கீப்பரே போயிருக்காரு கார்த்தி. இங்க விக்கெட் டவுன் ஆகுதுங்க. ஹரிஸ் லாஸ்ட்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு, அவரோட விக்கெட்டை எடுத்துட்டாரு. இங்க ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச். இங்க விக்கெட் நம்பர் 4 டவுன் பண்றாங்க WSC. அந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். ஆஹா ஒரு லாயர் டெலிவரி பண்றத நீ வந்திருக்கு. இங்க டாட் பால் நம்பர் 4, ஃபுட்டோஸ் ஒரு அருமையான 2nd ரன் கால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டர் நீ வரல, மிஸ் பண்ணிருக்காரு. 2 ரன்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் எடுத்துட்டு வந்துருவாங்க. எஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர், குட் ஷாட். ஷார்ட் கனெக்ஷன் பண்ண உடனே தெரிஞ்சிருச்சுங்க அந்த ஷார்ட் கண்டிப்பா வெளியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாட்டா ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க பேட்ஸ்மேன் பிரவீன் சூப்பர் பான ஷார்ட் மேக்கிங் மேக்ஸிமம். இந்த நிமிஷம் லாஸ்டா போறக்காக பாலர் நவீன் வந்திருக்காரு. இங்க ஸ்ட்ரைக்ல அஜய் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு நல்ல ஒரு ஸ்லோயர் ஃபுல்லர். பால் நம்பர் 2, ஒரு சிங்கிள். கடைசி 4 பால் இன்னிங்ஸ்ல பிரவீன் ஆல்ரெடி ஒரு 6 கிளியர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இதுவும் 2nd சிக்ஸா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதிரி இருந்துச்சு. எஸ் லாங் ஆன்ல ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வராரு, பிக் மேக்ஸிமம் சூப்பர் பான ஷாட் மேக்கிங். பிரவீன் கொஞ்சம் யாரில் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் 2 சாலிட் எடுத்துட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். நல்லா ஹிட் அடிக்கிறாரு. பால் நம்பர் 5, குட் ஷாட் அகைன் கோஸ்பார். அதை விட்டு சூப்பரான ஒரு ஆறு. இங்க நல்லா ஃபுல்லர் லென்த் டெலிவரி, நல்லா ஆஃப்ல ஏறினாரு. அவருக்கு ஏத்த ஜோன்லயே பாலையும் போட்டாங்க. 3rd மேக்ஸிமம் பாக்குறோம் பிரவீன் பேட்ல இருந்து. அவர் 6 பால் ஃபேஸ் பண்ணி அதுல 3 மேக்ஸிமமா கன்வெர்ட் பண்ணிருக்காரு. ஹாட்ரிக் எடுத்துட்டு வருவாரா பிரவீன்? அதுக்கான அட்டெம்ட் தான். ஆனா ஹை இன் தி ஏர், கீப்பர் அண்டர் த பால், குட் டேக்கன் கார்த்தி. அவர் 2nd கேட்ச் எடுக்கிறாரு கீப்பர்ல நின்று. இப்போ சூப்பரான ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் கம்ஸ் டு அன் எண்ட். 7 பால்ல 20 ரன் அடைந்தார், 3 மேக்ஸிமம். பிரவீன் அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ரன்ஸ் நல்லா ஏற்றி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. விக்கெட் நம்பர் 5 டவுன். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் WSC 71 ரன்களுக்கு 5 வீடு லூஸ் பண்ணியிருந்தாங்க. 72 ரன் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டே டியூன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 72 ரன் அப்படிங்கிற ஒரு பிக் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக CBCC பேட்டர்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க. ஸ்ட்ரைக்ல கார்த்திக் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்கர்ல பிரேம் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பாலர் விஸ்வா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே அப்படிங்கறனால கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 1 விஸ்வா, 2 கார்த்தி. குட் பால், ஐயோ குட் ஃபேஸ் கேப்டன். பால் நம்பர் 2 விஸ்வா, 2 கார்த்தி. குட் ஷாட் கோஸ்பார், செம பெரியாருங்க. வாட் அ ஷாட், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட் மேக்கிங், ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரினே சொல்லலாம். நல்ல ஸ்லாட்டை போட்ட பால வந்து இறங்கி சூப்பராக ரொட்டேட் கொடுத்தாரு. அது டீப் மிட் விக்கெட்ல பெரிய மேக்ஸிமமா மாறி இருக்கு. அவங்க டீம் ஸ்கோர் போர்டு வந்து 6ல ஸ்டார்ட் பண்றாரு கார்த்தி. பால் நம்பர் 3 ரிவர்ஸ் ஷாட் கால் அட்டெம்ப்ட். எஸ் இதுவும் ஹாரி, இதுவும் ஹாரி, பேக் டு பேக் மேக்ஸிமம். ரெண்டுமே தரமான ஷாட், ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்டான ஜோன்ல எடுத்துட்டு வந்திருக்காரு கார்த்திக்.
ஹேட்ரிக் சிக்ஸருக்கான வாய்ப்பு. இந்த பால் நல்ல ஒரு ஷார்ட் ஆஃப்ல இழுத்து வச்சாரு. இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே மாத்துறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். இவரு மடக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. கோஸ்பார் ஆறு, மூணாவது மேக்ஸிமம் இந்த ஓவர்ல கிளியர் பண்றாங்க சிபிசிசி. உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு ஓபனிங் பேரா இருக்கு. முதல் ஓவர் முடிவுல சிபிசிசி 19 ரனுக்கு நோ லாஸ். மூணு பெரிய ஷாட்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே. செகண்ட் பவர் பிளே வர்றதுக்காக பாலர் கௌதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க டபிள்யூஎஸ்சி. அவரோட ஃபர்ஸ்ட் பாலும் இங்க ரிவர்ஸ் ஷீட்ல திரும்பி அடிக்கிற அளவுக்கு டைமிங் இருந்துச்சு. குயிக் ஹேண்ட்ஸா இருக்காரு இங்க பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு பவுண்டரி எடுத்து வராங்க, சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அன்ஸ்டாப்பபிளா பெரிய ஷாட்ஸ் ஆடுறாங்க. ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வைட் போட்டிருந்தாங்க. ரீபால் வரணும். டவுன் தி கிரவுண்ட் போறாரு கார்த்தி. பால் ஏர்லதான் ஃபீல்டர் போறாங்க. எடுத்துருவாங்கன்னு பார்த்தா இங்க நோ மேட்ச் லைன்ல விழுந்திருக்கு. விக்கெட்ல ரெண்டாவது ரனுக்காக அட்டம்ப்ட் இருக்கு. டூ ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் வைட் போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த பால் அவுட் சைட் ஏஜ்ல ஒரு பவுண்டரி. சூப்பரான ஷாட். இங்க ஃபீல்டர் பார்த்தாரு, கொஞ்சம் அவே நின்று இருந்தாங்க. பெரிய கேப் இருந்துச்சு, அதை ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பால் ஒயர் ஃபுல் டாஸ் ஃபீல்டர் மிஸ் பண்ண. அது பவுண்டரி போயிருமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபீல்டர் இன்னும் எடுக்கல. பவுண்டரி போலீங்க. ஆனால் இங்கே ரெண்டு ரன் வந்து ஓடி இருக்காங்க. அடுத்த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சிபிசிசி 33 நோலாஸ் ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 17 ரன் பக்கம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான ஸ்டார்ட். பவர் பிளே ஓவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு மேட்ச்லயுமே இந்த பவர் பிளே ஓவர் தான் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் சிபிசிசி. நெக்ஸ்ட் தேர்ட் ஓவர் போறக்காக ஒரு மேடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் 30 பாலுக்கு 39 ரனுக்காக ஆடணும். இங்க ஸ்ட்ரைக்ல பிரேம் இருப்பாரு. பால் நம்பர் ஒன் ரிவர்ஸ் அட்டம்ப்ட் தான். பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் கோஸ்பார் ஆறு. சூப்பரான ஷாட்டுங்க. இங்க லாஸ்ட் பால் இதே ஷாட்டுக்கான முயற்சி தான், ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. இந்த பால் கனெக்ட் ஆயிருச்சு ஒரு மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் அவுட் சைட் ஆஃப்ல ஸ்லாட்ல போட்ட பால். இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே மாத்துறாரு பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். ஐயோ நல்ல ஒரு குயிக்கர் ஒன் ரிவர்ஸ் கிட்டுக்கான ஒரு முயற்சி இங்க டாட்டா இருக்கு. இந்த ஓவர் 7 ரனுக்கு போட்டிருக்காரு மேடி. அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சிபிசிசி 40 ரனுக்கு நோலாஸ் ஆடி இருக்காங்க. டபிள்யூசிசிக்காக ஃபோர்த் ஓவர் போறக்காக பல ஒரு கமலேஷ் வந்திருக்காரு. இன்னும் 24 32 வேணும் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட் டு த பவுலர் கெட் டாட். பால் நம்பர் த்ரீ குட் ஷாட் பவுண்டரி. எஸ் ஒரு தவறான பந்து, அதை பவுண்டரியாக மாற்றிருக்காங்க. ரொம்பவுமே டைமிங், ரொம்பவுமே அவுட் சைட் லெக்கில் பாலை தொட்டு விட்டாலே போதும் பவுண்டரி. அந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காரு பிரேம் வந்து. ஃபஸ்ட்டு பவுண்டரி எடுத்துகிட்டு வர ஒரு பேட்லேருந்து. ஐயோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, மிஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் அவே போச்சுன்னு சொல்லலாம். ஒரு 1 feet அவேன்னு நினைக்கிறேங்க. கீப்பர் கொஞ்சம் ட்ரை பண்ணார் ஆனால் முடியலை. இப்போ ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு, ஒரு லக்கி எஸ்கேப்னு சொல்லலாம் எங்கள் பிரேம். பால் நம்பர் 5 குட் ஷாட். பால் காத்துல அங்க ஃபீல்டர் இருந்தும் அவரையும் தாண்டி அவர் அண்ணன் தான் பாத்துட்டு இருக்காரு. மேக்ஸிமம் போயிருக்கு ஸ்கொயர் லெக்ல. கார்த்தி அவர் கிளியர் பண்ற மூணாவது மேக்ஸிமம். இந்த பேர் இந்த சிக்ஸோட 50 கம்ப்ளீட் பண்றாங்க. சூப்பர் பாடிட்டு இருக்காங்க இந்த பேர். லாஸ்ட் பால் ஆஃப் தி 4th ஓவர் ஷாட் ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 12 ரன் கன்சிட் பண்ணிருக்காரு பவுலர் கமலேஷ். அட் எண்ட் ஆஃப் த 4th ஓவர் சிபிசிசி 52 ஃபார் நோலாஸ். இந்த மேட்ச்க்கான 5th ஓவர் போறதுக்காக பவுலர் மேடி வந்திருக்காரு. அவருக்கான 2nd ஓவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 7 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு. 18 பாலுக்கு 19 வேணும். வரப்போற ஒவ்வொரு பால்ஸுமே கண்டிப்பா குரூஷியலா இருக்கும் பார்க்கலாம். லாஸ்ட் பால் வைட் போட்டு பால் ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். சூப்பரான ஒரு கேட்சுங்க. இங்க கை கரெக்டா வச்சாரு. இங்க எட்ஜில் மாட்டிட்டாரு கார்த்தி. 32 ரன் கார்டு இருக்காரு. 3 மேக்ஸிமம் 2 பவுண்டரி. அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஒரு வழியா இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டாரு மேடி. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் ராகுல். இன்னும் 17 19 வேணும். குட் ஷாட்டுங்க. ஆனா அந்த ஃபுளோவை நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. ஒரு ஷாட்டு கண்டிப்பா வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சூப்பரான ஷாட் மேக்கிங். இங்க இவரும் வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஹிட்டிங் போறாரு. பால் நம்பர் 4 பன்னெண்டு பால்ல 11 ரன் வேணும். பிரசாந்த் வந்திருக்காரு.
கிளியர் நிக்கிருந்துச்சு. இங்க பிரேம் லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் வந்து மேடி வந்து கார்த்தி விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் இன்னொரு செட்டான பேட்ஸ்மேன் பிரேம் அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க பிரசாந்த் அடுத்த 11 பாலுக்கு 11 ரன் ஆடணும். இனி வரப்போற பால்ஸ் தான் ரொம்பவே எஃபெக்டிவா ஆடணும். அது கரெக்டா பண்ணுவாங்களான்னு மட்டும் பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும். இந்த ஓவரை பிடிச்சி கொடுத்தே ஆகணும். பிரசாந்த் பார்க்கலாம், குட் ஷாட், கேட்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீல்டர் அங்க இருக்காரு மேடி, குட் டேக்கன், சூப்பரமான ஒரு கேட்ச். இந்த ஓவர்ல ரெண்டாவது விக்கெட்டை பிக் பண்றாரு பிரசாந்த். ஃபர்ஸ்ட் 3 பால்ல எந்த ரெண்டு மேலான ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. கண்டிப்பா பேட்டிங் டீம் மேல லைட்டா பிரஷர் போட்டிருக்கும் இந்த மூமெண்ட். நியூ பேட்ஸ்மேன் ராகுல் இங்க ஸ்ட்ரைக்ல. ஐயோ பிரசாந்த் ஏர் லேவி யூஸ் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் பால் லைன்ல வராரு. 8 பால்ல 11 பேட்ல ஷார்ட்ல கனெக்ஷன் இல்ல, இருந்தாலும் பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு குயிக்கா. ஃபீல்டர் மிஸ் பண்ணாது, பவுண்டரி தடுத்தாவது விட்டுருக்கலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் கையில இருந்துச்சு, அவர் காலை வச்சு தடுக்காம விட்டுட்டாரு. ஒரு பவுண்டரி போயிருக்கு, ஒரு ரன் போக இடத்துல 3 ரன் கன்சிட் பண்ணிட்டாங்க. ஒரு பிரஷர் ரிலீஃப் பவுண்டரி இந்த டைம்ல ராகுல் பேட்ல இருந்து வருது. லாஸ்ட் பால் ஆஃப் தி 6th ஓவர். குட் பால் நிக்க இருந்துச்சுங்க இங்க விக்கெட், விக்கெட் நம்பர் 3 பிரசாந்த். உண்மையா ஒரு டாப் நாட்ச் பவுலிங் இங்க. மோர் ஆர் லெஸ் டிசைடிங் ஓவர் வந்தாச்சுங்க. நமக்கு 6 பால்ல 7 ரன் வேணும். இங்க ஸ்ட்ரைக்ல ராகுல், ரெண்டு பேருமே நியூ பேட்ஸ்மேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ண போறாங்க. லாஸ்ட் ஓவரை 7 ரனுக்காக போடணும். பவுலர் கமலேஷ் எடுத்துருந்துருக்காங்க இங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்னு குட் ஷாட், கேட்சா குட் டேக்கன். இங்க ஃபர்ஸ்ட் பாலே ராகுல் லெக் சைட்ல மிட் விக்கெட்ல அடிச்சவரோட விக்கெட் விடுறாரு. இங்க தொடர்ந்து கடைசி 2 ஓவர்ல மட்டும் 4th விக்கெட் எடுக்கிறாங்க. WSC கம்பேக்னே சொல்லலாம். இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் 5-7. கேட்சா, ஐயோ மிஸ் பண்ணிருக்காங்க கைக்கு போன கேட்ச். இந்த டைம்ல எல்லாம் ஒவ்வொரு ரன்னுமே கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ஒரு சான்ஸையும் விட்டுருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச்ல அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வர 4 பாலுக்கு 6 காணணும். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல தங்கதுரை, முடியுமா முடியாதா அப்படின்னு பாத்திரலாம். நியூ பேட்ஸ்மேன் அவுட் சைடு ஆஃப்ல போட்டாங்க. ஆஃப் ஸ்டம்ப்ல இங்க லாங் ஆஃப்ல பால் போயிட்டு இருக்கு. ரெண்டு ரன்னுக்கு கழுத்துறாங்க. அந்த பிரஷர் தெரியுது. நாட் அவுட் உள்ள போயிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும். கடைசி 3 பாலுக்கு 5 ரன் காணணும். தரமா கம்பேக் கொடுத்துருக்காங்க இங்க WSC. லாஸ்ட் 2 ஓவரா இங்க பூவா ஸ்ட்ரைக்ல, முடியுமா 3-5. குட் டேக்கன். இங்க ஒரு ஸ்லோ ஏர் எடுத்துட்டு வந்தாரு, நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். லாஸ்ட் 2 ஓவரை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்றாங்க. விக்கெட் தொடர்ந்து விட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர மட்டும் 5th விக்கெட்டை நம்ம பாக்குறோம். கடைசி 2 பாலுக்கு 5 ரன் வேணும் இங்க நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் ஸ்ட்ரைக்ல. பிரஷர் பேட்டிங் டீம் மேலதான், பாக்கலாம். குட் பால் அப்படியே தக்க வச்சிருக்காங்க பிரஷர. இங்க பெரிய ஷாட்டுக்கான பீட்டனா இருக்காரு டாட். கடைசி 1 பால்ல 5 ரன் வேணும், முடியுமா முடியாதா. ஒரு பவுண்டரி போனா 6 போனா வின். என்ன வேணா நடக்கலாம் சொல்லி 5 விக்கெட் எடுத்து அப்படியே மேட்ச் டோட்டலா திருப்பிட்டாங்க. உண்மையா ஒரு டிசர்வ்டு வின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் போராடினாங்க அவங்களோட மனசை விடாம. அதனால இந்த ஒரு விக்டரி அவங்களுக்கு சொந்தமா இருக்கு. இங்க WSC வாழ்த்துக்கள். இங்க ஒரு டஃப் லக்னு சொல்லலாம் CBSE. அவங்க ஓப்பனிங் நல்ல பேரா இருந்திருந்தாலுமே 50 ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ண தவறிட்டாங்க. அதனால இது வந்து இந்த டஃப் லக் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இருந்தாலும் ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த மேட்ச்ல வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு கமலேஷ். லாஸ்ட் ஓவர் க்ரூஷியல் ஓவர், அந்த ஓவர் வந்து நல்லா 6 ரன்னுக்கு போடணும். அது சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவருக்கு இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அவருக்கு பிரியம்